வச்சு திரைக்கதை ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு அவ்வளவு நம்பிக்கையோடு நம்ம ஜெயாக்ஷா வரவேற்று கொடுத்துருக்காங்க. அவருக்கு நம்முடைய தேவா தேன் இசை தென்றல் தேவா, அவருடைய இசையில் தேன் இருக்கும், இனிய இசை இருக்கும், மக்களை கவர்ந்திழுக்கும். ஆக நீண்ட காலமாக அவர் வெற்றி படங்கள் தந்தவர். ஒரு முறை படையப்பா படம், நீங்க இல்ல வேற என்ன முத்து பாஷா உங்களுக்கு செயின் போட்டார் ரஜினிகாந்த் சொல்லுங்க. அண்ணாமலை அருணாச்சலம் பாட்ஷா ரஜினி சாருடைய படம் பண்ணாரு. அவர் மூணு படத்துக்கு மூணு செயின் போட்டாரு. அது எங்க அந்த செயின் ஏறிட்ட வீட்டுல மாட்டி வச்சிரு. அது என் தம்பி தேவா, வெரி குட். அவருடைய ஏன்னா மறைவு, யாராவது ஒரு நல்லது பண்ணா நம்ம மறக்கவே கூடாது. அதெல்லாம் ரஜினிகாந்த் ரசிச்சு அவர் வெற்றி படங்கள் மூணுமே வெற்றி படம். அப்படிப்பட்டவர் இப்ப போஸ்டர்லாம் பார்த்தா தேனிசை தென்றல் தேவா போட்டிருக்கு, உள்ள டைட்டில் பார்த்தா தேவா தான் போட்டிருக்கு. தேவாவை தேன் இசையிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. இசை தேன் இனிமை, அதோடு தேவாவும் இனிமை. அவர் சொல்லும் வாக்கும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்கும். ஆக ஒரு அன்பான பண்பான ஒரு இசையமைப்பாளர். நான் லண்டன்ல போய் உட்கார்ந்தாதான் எனக்கு இசை வரேன்னு சொல்ல மாட்டேன். இந்த தமிழ் மண்ணிலே அவருக்கு இசை வரும். ஏன்னா தமிழ் மண், அவ்வளவு தமிழ்தாய், எல்லோரும் ஆதரிப்பாள். அவருக்கு ஒரு மகன், அருமையான மகன் ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு என்ன தொடர்புன்னா, நான் டபுள்ஸ்னு ஒரு படம் 2000 எடுத்தேன், பிரபுதேவா மீனா. அந்த டபுள்ஸுக்கு புதுமுகமா தம்பி ஸ்ரீகாந்த் தேவாக தான் இசை அமைக்க வச்சேன். அற்புதமா பண்ணியிருந்தேன். அப்ப அடுத்து நினைக்காத நாளிலேன்னு ஒரு படம், பார்த்திபன் தேவியானே, தம்பி தான் இசை, தேவா தான் அந்த படத்துக்கு இசை. ஏன்னா இவர் எத்தனை படம் எடுத்துட்டாருன்னு கேட்டேன் ஒருத்தன். இந்த ரெண்டு படம் போதாதான், அதுல 2.5 கோடி லாஸ் ஆனேன், அது போதாதான். நான் மிக மிக தகுதியான படம் எடுக்க, பட் அந்த தம்பி கூட இப்ப திருந்தி இந்த தாய்மார்களை பெண்களை நடிகைகளை விமர்சனம் பண்றது இல்லை. அதுக்கு என்னுடைய வணக்கங்கள் அந்த தம்பிக்கு, அவ்வளவுதான். தாய்மார்கள் என்னன்னாலும் ரகசியத்தை வெளியிடுறேன்னு யாரும் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பாவம். ஏதோ சின்ன பிரச்சனை எங்களுக்குள்ள வந்தது, இப்ப அந்த மாதிரி யூடியூப்ல வர்றதில்லை. அதனால நல்ல மாதிரியா பேசுறாரு, வாழ்த்துக்கள். அதே தாய்மார்களை வணங்கினால் நாம நல்லா இருக்கும். அடுத்து இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். சும்மா அந்த ட்ரெய்லர் அப்படி மிரட்டி இருந்தார் ஆகாஷ், ஜெய ஆகாஷ் மகன் மிரட்டி இருந்தார். ஒரு நல்ல படம் எப்படி அமையணுமோ அதுக்குரிய அத்தனை அம்சமும் அந்த ட்ரெய்லர்ல இருந்தது. சாங் நம்ம 10 வருஷமா இடைவெளி, நான் திடீர்னு ஆகாஷ் கூப்பிட்டாரு போட்டேன். உங்களுக்கு இடைவெளியே கிடையாது, உங்க இசைக்கு இடைவெளியே கிடையாது. அந்த 4 பாட்டில் 3 பாட்டு அற்புதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் படங்களை இசை